வணக்கம். இன்றைக்கி ரெய்க்கி எப்படி ஆரம்பிச்சுது, எங்கெல்லாம் பரவி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குருஜி, ரெய்க்கி எவ்வளோ லெவல் இருக்குது, அது டிஸ்டன்ஸ் ஹீலிங் எப்படி பண்ணுறது, நீங்கள் ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் கற்றுக்கணும், இது ரெய்க்கி டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணலாமா, இதில் எத்தனை லெவல்கள் இருக்குங்கிறத சொல்லுங்கள். ரெய்க்கிங்கிறது ஆக்சுவலாக ஜப்பானில் டாக்டர் மிக்காவுசி, இந்த ஃபோட்டோ இருக்குது, இவர் தான் அதை கிரேட் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவோம். ஒரு 150 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 150 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த ரேக்கி ரேக்கியை வந்து கண்டுபிடிச்சார்னு சொல்கிறார். கண்டுபிடிச்சார்னு சொல்கிறதோட ரீஇன்வென்ட் சொல்லுவோம். அதாவது ரேக்கி சம்மந்தப்பட்ட இது நம்மளுடைய திபெத், இந்தியா போன்ற நாடுகளில் நிறைய இடத்துல வேறு விதமாக இருந்திருக்கு. ஏன்னா இது யூனிவர்சல் எனர்ஜி. அந்த யூனிவர்சல் எனர்ஜியும் நம்ம எனர்ஜியும் சேர்த்து கம்பைன் பண்ணுறது தான் ரேக்கி. அதாவது அதாவது ரேக்கிங்கிறத எப்படி வந்ததுன்னா, ரேங்கிறது வந்து யூனிவர்சல் எனர்ஜின்னு சொல்லுவோம், கீங்கிறது லைஃப் ஃபோர்ஸ். இந்த யூனிவர்சல் எனர்ஜியும் லைஃப் ஃபோர்ஸும் சேர்க்கறது தான் ரேக்கின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லணும்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த யூனிவர்ஸோட எனர்ஜியும் நம்மளோட உயிர் சம்மந்தப்பட்ட எனர்ஜியும் இந்த ரெண்டும் சேர்கிறது தான் ரேக்கின்னு சொல்கிறது. இந்த ரேக்கி எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்க வந்து பல நாடுகளில் அவரை வந்து டாக்டர் முக்காவசி போய் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் முயற்சி செஞ்சார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். அவர் முதல்ல என்னவாக இருந்தார்னா, ஒரு குவேட்டோ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் பிரின்ஸிபலாக இருந்தார். அது பிரின்ஸிபலாக இருக்கும்பொழுது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஏசு கிறிஸ்து வந்து இந்த மாதிரி நிறையா பேரை வந்து டச் தெரப்பி மூலமாகவே ஹீல் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஏன் நம்மளால் செய்ய முடியாது, அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு உடனே அது ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ளே அது எப்படியாவது நம்ம இது ஒரு ஆராயணம் சொல்லிட்டு, அதுக்காக என்ன பண்ணார், நிறைய வேலையெல்லாம் விட்டுட்டு அமெரிக்கா போய் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10 வருஷம் இருந்திருக்காரு. அப்புறம் வேறு சில நாடுகளில் இந்தியாவில் இருந்திருக்காரு. பல மொழிகள், பல இதிகாசங்கள், மற்ற என்னென்ன சப்ஜெக்ட், இந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்து ஒரு எம்பவர்மெண்ட் வந்திருக்குன்னு நினச்சார். பட் இருந்தால் கூட அதை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து டிவைஸ் பண்ணி மக்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு வரும்பொழுது ஒரு என்ன பண்ணார், அந்த அவருடைய குவேட்டா யூனிவர்சிட்டியில் பிரின்ஸிபலாக இருந்தவர் அதை விட்டுட்டு 10-15 வருஷம் கழித்து மவுண்ட் குரியாமோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, ஒரு மலை, சின்ன மலை, அந்த மலையில் போய் அங்கே உட்காந்து மெடிடேஷனும் விரதம், அதாவது ஃபாஸ்டிங்கும் இருக்கிறதா பிளான் பண்ணார். ஒரு 21 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்தார், மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தார். ஆஸ் யூஷுவல் கடவுள் அவருக்கும் சோதிச்சிருக்காரு. 20 நாள் வரைக்கும் எதுவும் கிடைக்கல. 21வது நாள் அவருக்கு வந்து அவரோட ஆக்ஞா சக்ரா, அதாவது இங்கே 3rd eye சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு லைட் வந்து அவருக்கு ஒரு தன் பாடி ஃபுல்லாக ஒரு நல்ல எனர்ஜி லெவல்ஸ் வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அவர் வந்து சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல சக்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மலையிலேருந்து இறங்கி வரும்பொழுது சில மிராக்கிள்ஸ்லாம் நடந்தது. ஃபஸ்ட்டு மிராக்கிள் எப்படின்னா, அவர் அங்கேருந்து இறங்கி வர்றார். இறங்கி வரும்பொழுது கால் தடுக்கி ஒரு கல்லில் இடித்து ரத்தம் கொட்டது, நல்ல வலி. இவர் வந்து காலில் வந்து அப்படியே ஜஸ்ட்டு அந்த கையால் வந்து அந்த ரத்தத்தையும் தொட்டு நல்லா அமைச்சுக்கு பிடிக்கும் பொழுது வலி வந்து இமீடியட்டாக குறைஞ்சது. சாதாரணமாக அந்த மாதிரி வலிக்குலாம் வலி ஜாஸ்தியாக இருக்கும், பட் வலி குறைஞ்சது ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ரெண்டாவது, அவர் ரத்தம் கசிதலும் நின்றதுனால அவர் வந்து ஃபஸ்ட்டு அது ஒரு மிராக்கிளாக பார்த்தார். அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வரும்போது சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வர்றார். அந்த ஹோட்டலுக்கு வரும்பொழுது அங்கே சின்ன ஊருங்கிறனால அவரை பற்றி தெரியும், ஐயா நீங்கள் வந்து இப்போதானே ஃபாஸ்டிங்லேருந்து வந்திருக்கீங்க, விரதம் இருந்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி உங்களால் சாப்பிட முடியும், இல்லைப்பா எனக்கு ஃபுல் சாப்பாடு போட நான் நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டாலும் அவர் வயிற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இது பண்ணமுன்னா ஓகே இது அடுத்த ஒரு மிராக்கிள் மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஹோட்டல் ஓனரோட பேத்தி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பல்வலினால் முகம் வீங்கி இருந்தது. இவர் அதை டச் பண்ண உடனே அந்த வலியும் குறைஞ்சிது. இது வந்து அவருக்கு நடந்த மிராக்கிள்ஸ். ஸோ இதுலேருந்து வந்து அப்புறம் அந்த நிறைய புத்த பிக்ஷுலாம் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் கற்றுக் கொடுத்து ரேக்கியை வந்து பரப்பணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஹெல்ப் அந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணார். இந்த புத்த பிக்ஷுலாம் மறுபடியும் அவங்களோட அந்த கோவிலில் இருக்கிறது தான் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி போனதுனால ரேக்கின்னா ஏதாவது சார்ஜ் பண்ணணும், இல்லை ரேக்கி கற்றுக்கணுங்க மற்றவங்களை கற்றுக் கொடுக்கணும், இல்லை சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் 5 principles அப்படின்னு ஒன்று, ரேக்கியோட 5 principlesன்னு அதை வந்து பின்னாடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து அவருக்கு நடந்தது. இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. நாங்கள் இருக்கிறது சென்னையில் கபாலி கோவிலுக்கு ஒரு வாட்டி போயிருந்தோம். நான் லீவில் வந்த ஒரு போது போயிருந்தோம். அப்போ வந்து காரில் இறங்கி போகும்போது என் சின்ன பையன், அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசு இருக்கும். அப்போ என்ன பண்ணால், அவசரத்தில் கதவை சாத்தும் போது காலில் வந்து அதே மாதிரி இடிச்சிடுச்சு. ஓகே, ஃபார்ச்சுனேட்லி ரத்தம் வரல, பட் கொஞ்சம் வீங்குற நிலமை வந்துடுச்சு, வலி கொஞ்சம் துள்ளிச்சுது. அப்போ என்ன பண்ணோம், அதே மாதிரி அதே அந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கி நான் அவனுக்கு வந்து, அப்போ வந்து நான் செகண்ட் லெவல் தான், மாஸ்டர்லாம் வரல, கிராண்ட் மாஸ்டர்லாம் வரல, செகண்ட் லெவல் தான். பட் செகண்ட் லெவலில் இருக்கும்பொழுது நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணினேன், அதாவது நிறையா ரிசர்ச் பண்ணது. ஒரு 1.5 இயர்ஸ் ஃபுல் டைமாக நான் ரிசர்ச் பண்ணேன், தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி. பிகாஸ் நான் தனியாக இருந்ததுனால எனக்கு வந்து அவ்வளோ நேரம் கிடச்சிது. அதனால் பல விஷயத்தில் எப்படி டிஸ்டன்ஸ் ரேக்கி யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மக்களுக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேட் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி ரேக்கி பண்ணியிருக்கேன். அது மாதிரி பண்ணும்பொழுது அவனோட கால் வலி உடனே தீர்ந்ததுங்கிறது நம்ம கண்கூடாக தெரியும். எப்படி ரேக்கி வந்து அந்த வலி குறைக்கிறதுக்கு எப்படி ரேக்கி உபயோகப்படுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கும். இது மாதிரி அவர் கண்டுபிடிச்சு, அவர் என்ன பண்ணினார், அவருக்கு 2 பிரதம சிஷ்யர்கள், ஒருத்தர் பேர் வந்து டாக்டர் அயாஷி, இன்னொருத்தர் வந்து மிஸ்ஸஸ் டக்காட்டா. அந்த மிஸ்ஸஸ் டக்காட்டாங்கிற அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அமெரிக்கா போனாங்க. அவங்க வந்து 1970 to 1980 கிட்டத்தட்ட 21 ரேக்கி டீச்சர்ஸை அவங்க ட்ரெயின் அப் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே அந்த 21 டீச்சர்ஸ்க்குள்ளே இருக்கிற லீனேஜ் தான். எப்படியாவது ஒரு சம்மந்தப்பட்ட அந்த 21 டீச்சர்ஸ்க்குள்ளே நம்ம போய் சேருவோம். இதுதான் ரேக்கியோட இது. ரேக்கி லெவல்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். ரேக்கி வந்து ஃபஸ்ட் லெவல்ங்கிறது டச் தெரப்பி. டச் தெரப்பினா தொடுமுறை சிகிச்சை. நம்ம தொடணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 3 இன்ச்சு தள்ளி கூட வந்து ஹீல் பண்ணலாம். ஏன்னா ஏன் அவசியம்னா, சில லேடிஸ்லாம் தொட முடியாது, ஜென்ஸ் அவங்களுக்கு ரேக்கி பண்ணும்பொழுது. அது நம்ம நினச்சிட்டு இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து விரிவடைஞ்சிடும். அந்த எனர்ஜி லெவல்ஸ் போகும்பொழுது நம்ம 3 இன்ச்சு நினச்சிப்போம், அது 6 இன்ச்சு இருந்தால் கூட அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகும். அது ஒன்று. ரெண்டாவது, சப்போஸிங் ஒரு தீக்காயம் ஏற்பட்டு அவங்களுக்கு நம்ம ரேக்கி பண்ணணும்னா அப்போ தொடக்கூடாது, ஆகையினால் அந்த சமயத்திலும் ரேக்கி யூஸ் பண்ணும். டச்சு தரப்பில் என்ன ஒரே ஒரு தொடுமுறை சிகிச்சையில் என்ன ஒரே ஒரு லிமிட்டேஷன் எப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் செய்ய முடியும், நிறையா பேருக்கு செய்ய முடியாது. செகண்ட் லெவல்னு வரும்பொழுது டிஸ்டன்ட் ஹீலிங் சொல்லுவோம். அது 5 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பண்ணலாம். சப்போஸிங் ஒரு நல்ல உங்களோட கசினோட மேரேஜ் நடக்குது, உங்களால் போக முடியல, அந்த கல்யாணம் நல்லா நடக்கட்டும். இப்போ கொரோனா காலத்தில் கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம், அதில் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம போக முடியலன்னா கூட அவங்களுக்கு நம்ம ரேக்கி பண்ணும்பொழுது சாப்பாடு நல்லாயிருக்கும், அவங்க எல்லாமே கிராண்டாக நடக்கும். எது எது டைமாக வரணுமோ அது மாதிரி டைமில் வரும். எல்லா யார் யார் இம்பார்ட்டண்ட் கெஸ்ட்டு வரணுமோ அவங்களாம் வருவாங்க. அது மாதிரி பல விஷயங்களில் ஒரு அந்த 1000 பேர் இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஈவெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, உங்கள் மகனோ மகளோ, இப்போ எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க, அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும் பல இடத்துல. இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, ஒரு 500 பேருக்கு அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வந்து எல்லாத்தோட நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறத செய்ய முடியும். அது வந்து செகண்ட் லெவல். தேர்ட் லெவலுங்கிறது மாஸ்டர் லெவல். மாஸ்டர் லெவலுங்கிறது நம்மளுடைய இன்னும் சக்தி ஜாஸ்தி. மாஸ்டர் டீச்சருங்கிறது நம்ம ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் டீச் பண்ணலாம். கிராண்ட் மாஸ்டருங்கிறது எல்லா லெவலும் டீச் பண்ணலாம். இதுதான் லெவல்ஸ் ஆஃப் ரேக்கி. ஸோ இந்த லெவல்ஸ் ஆஃப் ரேக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு நிறைய சக்திகள் வரும். செகண்ட் 2 லெவல் வரைக்கும் இருந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இவங்களுக்கு யூஸ் பண்ணி நிறைய நல்லதை செய்ய முடியும். இன்றைக்கி நல்ல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ரொம்ப நல்லா ரேக்கியை பற்றி விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம்.